சிஎஸ்கேவின் தோல்விக்கு காரணம் என்ன? 144 அந்த ட்ராக்ல அந்த கண்டிஷன்ஸ்ல போன கேமுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரிங்கு சிங்க்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். மகேந்திர சிங் தோனி அவருடைய ட்ரேட்மார்க் ஃபீல்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கேட்ச நிதிஷ் ராணா கொடுத்த கேட்ச பிடிச்சிருந்தா வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ்பாண்ட் யூடியூப் சேனல். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு தோல்வி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இந்த வீடியோல நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, சிஎஸ்கேவின் தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியோட தான் ஆரம்பிக்க போறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கட்டாயம காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. ஐ திங்க் இது வரைக்கும் நம்ம நிறைய கேம்ஸ் பார்த்திருக்கோம், சென்னையில பார்த்திருக்கோம், நல்ல அத்தாரிட்டேட்டிவா விளையாடுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த கேம்ல பேட்டிங் ரொம்பவே பிளாட்டா இருந்துச்சு. 144 அந்த ட்ராக்ல அந்த கண்டிஷன்ஸ்ல கம்மி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி ஒரு 10-15 ரன்ஸ் அட்லீஸ்ட் இருந்திருந்தால் போலர்ஸ்க்கு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும். பட் தட் வாஸ் நாட் டு பி. பட் ஹேவிங் செட் தட், ரிங்கு சிங்க்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். என்னமா விளையாடினாரு, அருமையான ஹாஃப் செஞ்சுரி. ஆக்சுவலி இதே ரேட்ல போனா கூடி சீக்கிரம் அடுத்த வேர்ல்ட் கப்ல அவர் ஒரு பினிஷராகவே விளையாடலாம். சில பேர் சொல்லலாம், என்னங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ள இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இப்போல இருந்தே யோசிச்சாதான் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு யார் பினிஷர் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாதான். அண்ட் ஐ திங்க் இந்த சீசன் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக ரிங்கு சிங் அவருடைய பேரை வந்து டெஃபினட்டா ஹீ இஸ் த்ரோன் ஹிஸ் நேம் இன்டு த ஹேட் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். மேபி பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்ச நிதிஷ் ராணா கொடுத்த கேட்ச பிடிச்சிருந்தா திங்ஸ் குட் ஹவ் பீன் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்ல தோணுது. பட் ஐ திங்க் சிஎஸ்கே உடைய பேட்டிங் பெட்டரா இருந்திருக்கலாம். ஐ திங்க் இந்த கேம்ல ஆரம்பிக்கும் பொழுதே மகேந்திர சிங் தோனி ஒரு சொன்ன விஷயம், இன்ஃபேக்ட் போன கேமுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட் செலக்ஷன் இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்ட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ரெண்டு டிஸ்மிஸ்ல வச்சுட்டு மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆன விதம், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வருண் சக்கரவர்த்தி ஏர்லி பிரேக் த்ரோஸ் கொடுத்தாரு. சுனில் நாராயண் இந்த கேமுக்கு முன்னாடி ஐ திங்க் சோ மெனி கேம்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார். இந்த கேம்ல அவருடைய ஸ்பெல் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ரெண்டு விக்கெட் வீழ்த்திருந்தாரு, 15 ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு அவருடைய 4 ஓவர்ல. ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. சுயாஷ் எக்ஸ்பென்சிவா இருந்தால் கூட இன்னொரு எண்ட்ல இருந்து காம்பன்சேட் பண்ணாங்க மத்த சீம. ஷார்துல் தாக்கூர் நல்லா போட்டாரு. ஓவரால் சூப்பர்பான ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கேகேஆருக்கு ஞாபகம் இருக்கட்டும், இந்த கேம் மஸ்ட் வின் கேம் இருக்கு. அண்ட் அதன் காரணமாக எக்ஸலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே மட்டும் தனியா நின்னு போராடினார், 48 ரன்கள். அவருடைய அப்ளிகேஷன் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பாக்குறதுக்கு, பிகாஸ் அது வந்து சிவம் துபே எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு இந்த சீசன் அப்படிங்கறத ரொம்ப நல்லா குறிக்குது. பிகாஸ் வந்த உடனே அவர் இறங்கின உடனே டமால் டிமில் டமால் டிமில்னா அவர் அடிக்கவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தார் கேமை, பொறுமையா ஆடுவோம், பார்த்து ஆடுவோம், எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணார். அதன் காரணமாக தான் அவருடைய 48 ரன்ஸ். அந்த 48 ரன்ஸ் வராம போயிருந்தா 144 கூட வந்திருக்காரு. அண்ட் இன் ரெஸ்பான்ஸ் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி விஷயங்களை ட்ரை பண்ணார். மகேந்திர சிங் தோனி அவருடைய ட்ரேட்மார்க் ஃபீல்ட் பொசிஷன்ஸ் இருந்துச்சு, கரெக்டான பொசிஷன்ஸ்ல வச்சாரு. அதன் காரணமாக தான் ஒரு ரெண்டு விக்கெட் கரெக்டா அந்த ஷார்ட் தேர்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு ஃபிளை ஸ்லிப் அப்படின்னு கூட சொல்லலாம், அதுக்கெல்லாம் கரெக்டா போய் மாட்டிக்கிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். மக்களே, பை தி வே, இங்க வந்து நான் உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட் இருக்கு, கட்டாயமா அங்க போய் செக் அவுட் ஃபார் த லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இந்த இது வந்து ஒரு நல்ல வெற்றி கேகேஆருக்கு. அண்ட் தேர்ஃபார் தே ஆர் ஸ்டில் இன் கண்டென்ஷன். ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 புள்ளிகள், 17 புள்ளிகளுக்கு போயிட்டு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் இப்ப ஜேஸ் பிஹைண்ட் சிஎஸ்கே. சோ செவ்வாய்க்கிழமை வந்து லக்னோவுக்கு அகேன்ஸ்ட் ஐஃப் நாட் மிஸ்டேக்கன் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாங்க. அண்ட் தேர்ஃபோர் இந்த ரிசல்ட் பார்த்து மும்பை இந்தியன்ஸ், ஆஹா நமக்கு டாப் டூல முடிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கியா, நம்ம ஒழுங்கா ஆட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு டாப் டூல முடிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரேக் இருக்கு, ஒரு 4-5 நாள் பிரேக் இருக்கு. அதற்கு பிறகு டெல்லிக்கு போய் 20ஆம் தேதி அவங்களுடைய ஃபைனல் குரூப் கேமை விளையாட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அப்கோர்ஸ் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியோட திரும்ப முடிக்கிறேன், சிஎஸ்கே தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க், கோ செக் இட் அவுட் ஃபார் யுவர்செல்ஃப். எல்லா ஜெர்சியும் போடு, தேடு தேடு 120 வாழ தேடு, உருக்குள்ள எங்களை மிஞ்ச யாரு உள்ள.